வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ரோஸ் சிரப் எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாங்க. ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் அந்த ரோஸ் சிரப் வச்சு நம்ம எப்படி ரோஸ் மில்க் மிக்ஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோஜாப்பூ சிரப் செய்கிறதுக்கு 1/4 கிலோ ரோஜாப்பூ வாங்கிக்கலாங்க. ஊட்டி ரோஸ் வாங்கக்கூடாதுங்க, இந்த மாதிரி பன்னீர் ரோஜாப்பூ தான் நம்ம வாங்கிக்கணும். இப்படி பெட்டல்ஸ் மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாங்க. பாருங்க, ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரி நம்ம தனியாக உரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இது நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்க, நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தண்ணியிலேருந்து வடிச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க இந்த ரோஸ் பெட்டல்ஸை. இப்போ இந்த ரோஸ் பெட்டல்ஸில் நம்ம 1/4 லிட்டர் தண்ணி விட்டுக்கலாங்க. இதை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா பாயில் பண்ணிக்கலாங்க. பாருங்க, அடுப்பு ஹை ஸ்பீடில் தாங்க இருக்குது, நல்லா பாயில் ஆகட்டும். அப்போ தான் ரோஸோட எசன்ஸு கலர் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கும். அடுப்பு இப்போ ஹை ஸ்பீடில் தாங்க இருக்குது, இந்த ரோஜாப்பூ நல்லா பாயில் ஆகி கலரு எசன்ஸு இறங்குற வரைக்கும் நம்ம பாயில் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் ரோஜாப்பூ கலர் மாதிரி வந்துட்டுருக்கு. பாருங்கள், கம்ப்ளீட்டாக பாயில் ஆனது போதும், நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ரோஸ் பெட்டல்ஸில் இருக்கிற கலர் எசன்ஸ் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கிருச்சு. நம்ம இதை ஆறுனதும் வடிகட்டிக்கலாங்க. ஆறட்டும். பாருங்கள், உடனே செய்யணுங்கிறவங்க சில்வர் வடிகட்டியில் வடிகட்டிக்கலாங்க. சூடாக இருக்கனால நான் உடனே செய்யறேங்க, அதனால சில்வர் வடிகட்டியில் வடிகட்டிக்கிறேன். பாருங்க, நம்ம பாயில் பண்ண பிங்க் கலர் ரோஸ் நல்லா ஒயிட் ஆயிருச்சு. அந்த கலர் எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கிருச்சுங்க. நல்லா வடிச்சுக்கலாம். அடுப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்குது. நம்ம 1/4 கிலோ ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கோன்னு 1/2 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. சிரப் நல்லா கொதிச்சு கொதிச்சு ஒரு கம்பி பாகு பதம் வரணும், அந்த வரைக்கும் நம்ம நல்லா பாயில் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா சிரப் பதம் வர வர லைட் கலராக இருந்தது நல்லா டார்க் கலராக மாறி வந்துட்டுருக்குங்க. பாருங்கள், நல்லா பாயில் ஆகி ஒரு கம்பி பாகு பதம் வந்துருச்சுங்க. நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதுக்கு ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா திக்காக ஒரு கம்பி பாகு பதம் வந்துட்டதுனால இப்போ நான் இது மெஷர் பண்ணிட்டேங்க. 1/2 லிட்டர் இருக்குது கரெக்டாக. நம்ம இது ஒரு பாட்டிலையோ ஏதோ டப்பாலையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஃப்ரிட்ஜிலையே வைக்கணும்னு இல்லைங்க, வெளியில் வச்சாலும் கெடாது, எதுவும் ஆகாது. பாருங்கள், நம்ம வீட்லேயே சூப்பராக ஈஸியாக ரோஸ் மில்க் சிரப் செஞ்சிட்டோம். இப்போ இது யூஸ் பண்ணி ஃப்யூச்சரில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன், அதுவும் பாருங்கள். இப்போ ரோஸ் மில்க் சர்பத் இந்த சிரப் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 300 ml ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்கிற பால் எடுத்துக்கலாங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ரோஸ் சிரப்பில் 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட் எடுத்து 100 ml தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க, ஊறிடுச்சு. அதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ரோஸ் சிரப்பில் சர்க்கரை சேர்த்திருக்கோங்க, பத்தாது. நம்ம இப்போ 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. ரோஸ் ஒயிட் எசன்ஸ் இது 2 ட்ராப் சேர்த்திக்கலாங்க. 5-6 ஐஸ் கியூப்ஸ் சேர்த்திக்கலாங்க. நல்லா ஆற்றிக்கலாம். ஆற்றாத்தான் நம்மளுக்கு கலர் கிடைக்குங்க, பிங்க் கலர். இது மாதிரி நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு வச்சிட்டோன்னா எப்போ குழந்தைங்க பால் குடிக்கலனாலும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க. ஒரு 5-6 ரோஸ் பெட்டல்ஸ் தூவிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்ம வீட்லேயே ஈஸியாக சூப்பராக ரோஸ் மில்க் சர்பத் ரெடி பண்ணிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.